அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எங்கள் தமிழ் பாடப்பகுதியில் உள்ள கருத்துக்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது கால சூழலுக்கேற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக மொழிகள் எத்தனையோ இருந்தாலும் தொன்மையான மொழி நம்மளுடைய தமிழ்மொழி தான் அது மென்மையும் இனிமையும் பலமையும் முடியது ஒரு பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மென்மை எப்படி இருக்கும் ஒரு தேனை குடித்தோம்னா அதில் எவ்வளோ இனிமையும் சுவையும் இருக்கோ அந்த தமிழ் தமிழ்மொழி மென்மையும் இனிமையும் பலமையும் முடியது அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுறதுனால தான் இதை நம்மளோட எங்கள் தமிழுங்கிற அழகான வார்த்தையால் உச்சரிக்கிறோம் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்கள் இருந்தாலும் மொழிகள்ல தமிழ் மொழி மட்டும் இளமையோடு தான் திகழ்கிறது தமிழ்மொழி தனக்கென ஒரு தனித்துவத்தை கொண்டு எப்பொழுதும் விளங்கும் இப்போ இந்த பாடத்துடைய பாடலை பார்ப்போம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதியிருக்காரு அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அப்படின்னா அருள் நெறிகள் நெறி என்றால் வழின்னு பொருள் அப்போ நல்ல வாழ்வுக்கான வழிமுறைகளை சொல்ல சொல்லி தர்றது எது அப்படின்னா தமிழ்மொழி தான் அதனால தான் அருள்நிறைகள் நிரம்பிய அறிவை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது நம்மளோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு தெரிவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது மொழிதான் அப்படிப்பட்ட மொழி எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி தான் தமிழ்மொழி தனக்கு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அப்படின்னா பொருள் பெறுவதற்காக க தமிழை கத்தவங்க புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க தன்னை போற்றாதவங்களை இகழ்ந்தும் பேச மாட்டாங்க அப்படின்னு இதற்கு அர்த்தம் தெரிவிக்குது அப்போது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அப்போ தமிழை நல்லா கத்தவங்க பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க போற்றாதவர்களை இகழ்ந்தும் பேச மாட்டாங்க அப்படின்னு கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்போ கொள்ளாமையை வந்து என்ன பண்ணணும் கொள்ளாமை அப்படிங்கிறது என்ன உயிர் உயிரினங்களை கொள்ளாமல் இருக்கணும் அது வந்து ஒரு கொள்ளாமையில அடங்கும் இல்லையா அப்போ கொல்லா விரதத்தை குறிய குறிக்கோளாக கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொள்கை பொய்யா நெறியாக அப்படின்னா பொய்யாமை பொய் பொய் பேசுதல் கூடாது அதை வந்து கொள்கையாக கடைபிடிக்கணும் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்போ எல்லா மக்களுக்கும் எது உன் உபயோகப்படும் அப்படின்னாக்கா அன்பும் அறமும் தான் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கள் முன்வைக்குது அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அச்சம்னா பயம்னு அர்த்தம் அப்போது அந்த பயத்தை போக்கி நமக்கு அன்பையும் அறத்தையும் தருது எது அப்படின்னா அந்த தமிழ்மொழி தான் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்போது இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் தேன் போன்ற மொழி எது அப்படின்னா நம்மளோட தமிழ்மொழி தான் அனைவரும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அதனால தான் நமக்கு தமிழ்மொழி மிகவும் அற்புதமான ஒரு மொழி அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது இதை எழுதினவர் யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்போ சொல்லும் பொருளும் பாருங்க ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னா வெற்றி தோல்விக்கு இடைப்பட்டது முயற்சி அப்ப அந்த முயற்சிக்கு ஊன்றுகோலாக எது அமையணும் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல் ஒருத்தரை தட்டி கொடுத்து அடுத்த நகர்வுகளுக்கு நகர்த்தது எது அப்படின்னா அந்த ஊக்கப்படுத்துதல் தான் விரதம் அப்படின்னா நொம்பு கடவுளை ஒரு தியானித்து அவருக்காக செய்கிற தியாகங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரதம் அப்படின்னு சொல்கிறோம் குறி என்றால் குறிக்கோள் அப்போது வாழ்க்கையில் அடுத்தது என்ன முன்னேறணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா அதை தான் குறிக்கோள் உன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஏம்னு சொல்லுவீங்க இல்லையா ஆங்கிலத்தில் அதை தான் குறியென்றால் குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம் பொழிகிற அப்படின்னா தருகின்ற ஒரு பொருளை மற்றவங்களுக்கு தருது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்போ குறி என்றால் குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா இப்போது இதை பற்றிய சொல்லும் பொருளும் பாடல்களும் நீங்க பாத்தீங்க அடுத்தது பாடலின் பொருளை பற்றி நம்ம பார்க்க போறோம் பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மொழி நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொள்ளாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தையும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி அப்போது அருள்நெறிகள் அரு அறி அருள்நெறிகள் நிரம்பி தருது தமிழ் மக்களோட குரலாக விளங்குது தமிழ் மொழியை கற்றுடன் என்ன பண்ணுவாங்க பொறுப்பெறுவதற்காக யாரையும் பொழுது பேசவும் மாட்டாங்க தம்ம புகழங்கிறதாக இழந்தும் சொல்ல மாட்டாங்க கொள்ளாமையே குறிக்கோளாக கொள்ளணும் பொய் பேசுதலா கொள்கையாக கொள்ளக்கூடாது பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு அதாவது பொய் பேசுதல செய்யக்கூடாது எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் தான் நமக்கு தேவை அனைவரிடத்திலும் என்ன தேவை அன்பும் மரத்தையும் தூண்டும் அச்சத்தை போக்கு இன்பம் தரது தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருளை நமக்கு தெளிவுப்படுத்துது நாமக்கல் கவிஞர் இவரை பற்றிய சில கருத்துக்கள் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் அது மட்டும் இல்லை இவர் வந்து சிறந்த காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயரோடையும் அழைக்கப்படுறாரு எதனால் அப்படின்னா காந்திய கொள்கைகளை இவருக்கு மிகுந்த பற்று கொண்டதுனால காந்தியத்தை பின்பற்றினார் அதனால் இவர் காந்திய கவிஞருங்கிற சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு இவர் மிகுந்த சிறப்பு வாய்ந்த கவிஞராக இன்றும் அழைக்கப்படுகிறார் இவரோட நூல்வெளியில் இவரை பற்றிய சிறந்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு அதை தான் நம்ம இப்போது தெளிவாக பார்த்தோம் நன்றி மாணவர்களே